எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். நம்ம ஃபுட்மா சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னா, ரொம்பவே ஆரோக்கியமான முறையில், ரொம்பவே சுவையான பாட்டி காலத்து முறையில் மசாலா டீ எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் மாலையில் மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய டீயை வந்து நல்ல பர்ஃபெக்டாக வெல்லம் சேர்த்து எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ மசாலா டீ செய்முறையை பார்க்கலாம். 2 ஏலக்காயை லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை ரொம்பவே அதிகமாக வேகமாக தட்டிடக்கூட, லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். பால் வந்து நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ பால் கொதிஞ்ச பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து 1 கப்பு தண்ணி, அதாவது 2 டம்ளர் பால் எடுத்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் கணக்கு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம தட்டி வச்ச பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி. இது நல்லா மலமலன்னு கொதிச்சு வரட்டும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அடுத்து டீத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டீத்தூள் வந்து நல்லா கொதிஞ்சு வரணும். அதே சமயம் அந்த டீயோட ஃப்ளேவரை நீங்கள் உணரணும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிஞ்சதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஃபஸ்ட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான தீயில் மாற்றிட்டு டீயோட அந்த கலர் வர்ற அளவுக்கு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பர்ஃபெக்டான ஜாக்கரி டீ வந்து நல்லா அதே சுவையில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டீ செய்முறையை காலையில் மாலையில் மழை காலத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். நன்றி.